வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பான தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் TNPL வேலைவாய்ப்பு அறிவிப்பு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பதவிக்கு எத்தனை காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம், கல்வித் தகுதி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். TNPL வேலைவாய்ப்பு செய்தியில் என்ன பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆபீஸர் பதவிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், காலி பணியிடங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 4. இதில் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா GT 1, BC 2, ST 1 பதவியும் ஒதுக்கியிருக்காங்க. ஆபீஸருக்கு சேலரி 19,200 480 இன்க்ரிமெண்ட்டு, 24,000 சீலிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி CTC மினிமம் ஸ்கேல் பே வந்து அஸ்ஆஃப் 1/2/2019 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 77,210 சேலரி வந்து வாங்குவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி அசிஸ்டன்ட் மேனேஜர் லேப், இதில் பார்த்தீங்கன்னா 23,400 இருந்து மாதம் 590 சரி வருஷத்துக்கு 500 இன்க்ரிமெண்ட்டு, 29,300 சொல்லியிருக்காங்க லிமிட்டு. ஸோ வந்து 1/2/2019 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 92,965 சேலரி வாங்குவாங்க. டெப்டி மேனேஜர் லேப் இதில் பார்த்தீங்கன்னா 28,200 710 இயர்லி இன்க்ரிமெண்ட், 35,300 லிமிட்டு. ஸோ இவங்களுக்கான சேலரி 1/2/2019 அன்னைக்கு 112,440 வரைக்கும் சேலரி வாங்குவதாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 16/2/2019 அன்றைக்கும் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க கடைசி தேதி 2/3/2019. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டலாக வந்து 4 சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதியை பற்றி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டேனுக்கு 1, BC பார்த்தீங்கன்னா 2, ST 1 சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிஷர், லேப் அசிஸ்டன்ட், டெப்டி மேனேஜர், இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி தகுதி ஃபஸ்ட் கிளாஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் BSc டிகிரி இன் அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் MSc கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் BE BTech படித்தவர்கள், பேப்பர் டெக்னாலஜியில் சம்மந்தம் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் சயின்ஸ் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ், ஃபுல் டைம் BG டிப்ளமோ இன் பல்ப் அண்டு பேப்பர் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆபீஸருக்கு 28 வயது இருக்கணும், 1/2/2019 அன்னைக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க மினிமம். ஃபார் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு மினிமம் 29 வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் டெப்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 34 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆபீஸர் பதவிக்கு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1/2/2019 இருக்கணும் தகவல் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் பதவிக்கு 14 வருடம் இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டுக்கு யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்தெந்த லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கால்குலேட்டட் ஓன்லி ஆஃப்டர் அக்யூரிங் MSc கெமிஸ்ட்ரி BE BTech. அதில் சொல்லியிருக்காங்க என்னென்ன கோர்ஸ்ன்ட்டு, அந்த விவரம் பிரகாரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, இதான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மெட் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மெட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கேட்குறாங்களோ அது ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஆஃப்லைனில் தான் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களால் அவங்க வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து அறிந்து கொள்ளட்டும். மேலும் தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.